ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீட்டில் வளர்ந்துருக்கிற பாவக்காய் செடியை காட்ட போகிறேன். எல்லாரும் பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ பெரிய கொடியாக வளர்ந்துருக்கு. இது பார்த்திங்கன்னா நான் வந்து விதை தான் போட்டேன், பாவக்காய் விதை போட்ட உடனே இதுவே நல்லா வளர ஆரம்பித்து நல்லா பெரிய கொடியாக போக ஆரம்பிச்சிருக்கு. சரிங்களா, இவ்வளோ பெரிய கொடியாக வளர்ந்துருக்குன்னு இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வளர்ந்து இப்போது காய் விட ஆரம்பிச்சிச்சு. பாருங்கள் சின்ன சின்ன பூ பூத்துருக்கு பார்த்திங்களா, மஞ்சள் கலர் பூ. இந்த பூ பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். இவ்வளோ அழகான பூ பூத்துருக்கு பாருங்கள். இப்போ பாருங்கள் பூ, பாவக்காய் பூ பார்க்குறதுக்கே அழகாக மஞ்சள் கலரில் இருக்கும். இப்போ இந்த பாவக்காய் காய் காய்க்க ஆரம்பிச்சிச்சு பாருங்க, நிறைய காய் காய்க்க ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து சிறு பாவக்காய், சின்ன பாவக்காய், அதனால் சின்ன சின்னதாக தொங்குது பாருங்க. இது சமைச்சு சாப்பிட்டா எவ்வளோ ஆரோக்கியம்னு உங்களுக்கே தெரியும். சுகர் பேஷண்ட்ஸ்க்கு ரொம்ப நல்லது, அவங்களுக்கு மட்டும் இல்லை. இந்த பாவக்காயை வந்து நீங்கள் வேக வைக்கும் போது அதில் வர தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, அந்த வேக வச்ச தண்ணி அதை நீங்கள் டெய்லி குடிச்சிட்டு இருந்தீங்கன்னா, இந்த அல்சர் பேஷண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் அல்சர் சீக்கிரமாக குணமாகுதுன்னு சொல்கிறாங்க. எனக்கு கூட அல்சர் இருக்குது, அதனால் நானும் என்னால் முடிஞ்சவளுக்கு வாரத்துக்கு 2 நாள் குடிக்க ஆரம்பிச்சிருக்கேன். இப்போ எனக்கு வயிறு வலி எவ்வளவோ பரவாயில்லையாக இருக்குது. இது வாரத்துக்கு 2 நாள் அடிக்கடி இந்த பாவக்காய் ஜூஸை, தண்ணியை வேக வச்ச தண்ணியை உப்பு போட்டோ இல்லை மிளகுவும் சேர்த்து குடிச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அல்சர், வயிற்றில் இருக்கிற அசிடிட்டிலாம் சரியாக போகுன்றாங்க. ஸோ எல்லோரும் அதையும் ட்ரை பண்ணுங்கள். இங்கே பாருங்கள் எல்லா இடத்துலையும் எவ்வளோ அழகாக பாவக்காய் குத்து குத்தாக தொங்குது பாருங்கள். இது பார்த்திங்களா, இது நம்ம வீட்டிலையே விளைஞ்சி சாப்பிடும்போது அதில் இருக்கிற சந்தோஷமும் மகிழ்ச்சியும் ஆரோக்கியமும் ரொம்ப பெரிய விஷயம். ஸோ இந்த பாவக்காயை நல்லா முறுமுறுன்னு வறுத்து கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. கசப்பாக இருந்தாலும் உடம்புக்கு ஆரோக்கியம், இனிப்பு கசப்பு துவர்ப்பு எல்லாமே சேர்த்து சாப்பிடணும் அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. ஸோ குழந்தைங்களுக்கும் இதை கொடுத்து பழகுங்க. பெரிய பாவக்காயை விட இந்த சின்ன பாவக்காய் தான் ரொம்பவுமே உடம்புக்கு நல்லது. இப்போ பாருங்கள் பாவக்காய் தூங்குது. பார்த்திங்களா நல்லா பாவக்காய் நிறைய காய்க்க ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கு நான் வந்து ஸ்பெஷலாக எதுவும் பண்ணுறதில்ல, வெறும் தண்ணி தான் ஊற்றுறோம். ஆனால் வந்து இந்த தண்ணி நீங்கள் வந்துட்டு உங்கள் வீட்டில் நீங்கள் சாதம் வடிக்கிறதுக்காக அரிசி கழுவுவீங்க இல்லையா, அந்த தண்ணியை வந்து நிறைய டெய்லி அந்த தண்ணியை சேகரித்து டெய்லி எடுத்துகிட்டு வந்து ஊற்றுனீங்கன்னா அதுவே இதுக்கு சக்தியை தரும். எல்லா செடிகளுக்குமே அந்த தண்ணி பயன்படும். அப்புறம் உங்களால் முடிஞ்ச உரம் உங்கள் வீட்டில் காய்கறிகள் எல்லாத்தையும் கட் பண்ண காய்